எல்லா நேரங்களிலையும் எங்களால் சரியான முடிவுகளை எடுக்க முடிவதில்லை. ஆனால் நாங்கள் எடுக்கிறது எங்களை ரியாலிட்டியை நாங்கள் எடுக்கலை, வேறொரு ரியாலிட்டியில் அதே இடத்துல நாங்கள் மற்ற முடிவை எடுத்துகிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கோம் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? குழப்பமாக சிம்பிளா, எங்களோட உலகம் பிரிஞ்சு இன்னொரு உலகமும் உருவாகின்றது என்பதுதான் பல உலக விதி இணை பிரபஞ்சம் என்கின்றோம். இன்னும் சிம்பிளா, இங்கே நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கும் போது இன்னும் ஒரு உலகத்தில் நீங்கள் போடுற வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கலாம். பெருவடிப்பு நிகழும் போது மேட்டர், ஆன்டிமேட்டர், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி என்பன உருவாகி இருப்பினும் ஆன்டிமேட்டர் எங்கடா என்ற கேள்விக்கு பதில தேடும் போது தான் மெட்டர் யூனிவர்ஸ் போல் ஆன்டிமேட்டர் யூனிவர்ஸும் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதினோம். சிஎம்பியை ஆராய்ச்சி செய்யும் போது தான் விஞ்ஞானிகள் மெட்டர் யூனிவர்ஸும் ஆன்டிமேட்டர் யூனிவர்ஸும் தாக்கமடைந்துதான் எஞ்சிய எங்களோட யூனிவர்ஸ் இருக்கும் என்று கருதினோம். அதனால தான் மெட்டரிட அளவு குறைவாக இருக்கின்றும் கூறப்படுகின்றது. ஆனாலும் எதற்கும் ஒரு ஆதாரம் இல்லாததால் வெறும் கருத்தாக மட்டுமே உள்ளது. நாங்கள் எங்களோட அப்சர்வபிள் யூனிவர்ஸை தாண்டி இன்னமும் பார்க்காதாலேயும் இதற்கான தெளிவுகள் போதாதுள்ளது. உண்மை என்னவென்றால், நாங்கள் ஒளியின் வகத்தால் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளோம். அனிட்டா என்ற நியூட்ரினோ ஆராய்ச்சியில் 2 தடவை நியூட்ரினோ பூமியிலிருந்து வெளியேறியுள்ளது. இதற்கு வாய்ப்பில்லை, ஏனென்றால் நியூட்ரோ மிக மிக திணிவு குறைவான பொருள், அது பூமியிலேயே தான் தங்க வேண்டும். பூமியிலிருந்து வெளியேறுவதற்கு அதுக்கு 2 வாய்ப்புகள்லாம் உள்ளன. ஒன்று, அது காலத்தில் பின்னோக்கி பயணிக்க வேண்டும், ஆனால் அந்த இயல்பு நியூட்ரினோஸுக்கு இல்லை. அல்லது அது ஆன்டி நியூட்ரினோவாக இருக்க வேண்டும். இந்த ஆன்டி நியூட்ரினோ இருக்கும் உலகம் எங்களோட உலகத்திற்கு நேரடியான உலகமாக இருக்கலாம். அங்கு நேரம் பின்னோக்கி செல்லலாம். என்னடா எல்லாரும் பின்னோக்கி நடப்பாங்களான்னு கேட்டால், அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் தான் பின்னுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அதால் எதுவுமே வித்தியாசம் இல்லை, நாங்கள் பார்க்குற கோணத்தில் தான் எல்லாம் இருக்குது. இதற்கான ஆதாரங்களாக ஸ்கோடிங்க ஸ்கெட் தியரி, டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்று சொல்லலாம். இதெல்லாம் தான் மெனிவர்ஸ் தியரின்னு சொல்லப்படுது. அப்போ பேரலல் யூனிவர்ஸுக்கும் மெனிவர்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே நீலவானம் இன்னொரு உலகத்தில் சோப்பாக இருக்கலாம், வண்ணாத்து பூச்சி இங்கே சிந்தனையாக இருக்குது இன்னொரு உலகத்தில் பெருசாக இருக்கலாம். கூடுதலாக ஃபிசிக்கலாக வர மாற்றங்கள் பேரலல் யூனிவர்ஸ் ஆகும். மெனிவர்ஸ் தியரின்றது நாங்கள் எடுக்கிற முடிவுகளையும் தங்கி இருக்கும். நாங்கள் இந்த அண்டத்தில் உண்மையாகவே தனியாக தான் இருக்கணும்.